பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அது மசாலா வரும், நல்லா வந்து பிரிஞ்சு வந்து வதங்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க, சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும், அந்த அரோமா வந்து நல்லாயிருக்கும். அது வந்து டமாட்டோ ஆட் பண்ண பிறகு போடுங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு வதக்கிடுவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அந்த வாசம் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ அது வந்து டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்காது. இது மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைஸிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் லைக் இன்னும் அவங்களோட ஸ்பைஸி வந்து எவ்வளோ எடுக்க முடியுமோ. ஆல்ரெடி நம்ம மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிட்டோம். அதுவும் இல்லாமல் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடியிலும் இருக்கும். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கெல்லாம் வந்து லைக் புலாவோ பிரியாணி பாத்து அப்படிப்பட்டதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து இன்னும் நல்லா வதங்கட்டும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கி வரணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இன்னும் நல்லா வந்து வதங்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கர்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து கர்டு வந்து ஆட் பண்ணிக்கிட்டு அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, அதிகமாக வேண்டாம். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஹோம்மேட் பிரியாணி மசாலா. இதே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து விட்டு இருக்குது. ஸோ ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிரியாணி மசாலா வந்து ஹோம்மேட் பிரியாணி மசாலா கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் வந்து ஒரு லோட்டா எடுத்துருக்கோம் ரைஸோ. ஸோ அதே மாதிரி இது வந்து ரெண்டு லோட்டா வந்து தண்ணி ஊற போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டம்ளரு, அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா கொச்சி தண்ணி வந்து பிரிஞ்சு வந்து பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டோம். குக்கர் விசில் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து வித்தின் ஒரு 20 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான குழம்பு அதெல்லாம் எதுவுமே தேடாத ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் டச்சப் நம்ம வந்து ஸோ இல்லைனா அப்படியே வந்து நல்லா கொச்சி பெருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து ரைஸ் ஃபைனலாக வந்து போட்டோம்னா அது எக்ஸ்ட்ரா போட்டால் நல்லாயிருக்கும். பட் என்னோட குட்டீஸ் வந்து எடுத்து போட்டுருவாங்க. ஸோ தட் ஐ ஜஸ்ட் புட் இட் நவ் இட் செல்ஃப். அண்ட் இது வந்து நல்லா கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா அதுவும் வந்து நல்லா வந்து பாயில் ஆகிடும். ஸோ தட் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து எடுத்து போட மாட்டாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இருக்காது. பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் வந்து